லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். நம்மள பலருக்கு வந்து கழுத்து கருப்பாருங்க, அது வந்து டார்க் நெக் அப்படிம்பாங்க. அது வந்து விட்டமின் குறைபாடாலையோ இல்லை சைட் எஃபெக்டாலையோ இல்லை இந்த டையெல்லாம் அடிப்பாங்களே அதனால கூட வரும். சில பேருக்கு வந்து செயின் தொடர்ச்சியாக போடுவாங்க அதனால கூட வரும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் டார்க் நெக் கிட் இது யூஸ் பண்ணி அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக க்யூர் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள், ரிவியூலாம் பாருங்கள். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அந்த பொருளாக வாங்குறது கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். நம்ம டுடே வந்து பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வீட்டிலேருந்தே பைசப்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஒர்க்அவுட்ஸ் மூலமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறது பெட்டர். வார்ம் அப் பண்ணால் வந்து நம்ம மசில்ஸ்லாம் வந்து வார்ம் ஆகிடும். தென் நம்ம என்ன மசில் பண்ண போகிறோமோ அந்த மசிலுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. போஸ்டர் மூமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறோம். ஓகே, தென் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். எஸ், அந்த ரெஸ்ட் மூமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா வந்து பைசப்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் மூமெண்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் 3 ஆங்கிளில் வந்து நம்ம ரெஸ்ட்டை வந்து பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் மூமெண்ட் வந்து ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து போத் ஆம் பைசப்ஸ் கர்ல். இது வந்து ஃபுல்லாக வந்து இதோட ப்ரைமரி மசில் வந்து லாங் ஹெட்டு. இது ரெண்டு மசிலும் ஒர்க் அவுட் ஆகும், பட் நம்ம இதோட ப்ரைமரி மசில் வந்து லாங் ஹெட்டு. இது ஷார்ட் ஹெட்டும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒர்க் அவுட் வந்து மோஸ்ட்லி வந்து பீக்குக்கு தான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவாங்க. பீக் பைசப்ஸ் வரணுங்கிறக்காக பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ ஸ்லோவாக விடுறோமோ அந்தளவுக்கு நம்ம பைஸ் வந்து மசில்ஸ் ரொம்ப சீக்கிரமாக கெயின் ஆகும். நம்ம வந்து 2:4 அந்த ரேஞ்சிலே நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1-2 அந்த ஸ்பீடில் நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிடும் வெயிட்டை. 1-2-3-4 அந்த ஸ்பீடில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். தென் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது ப்ரீத் அவுட், வெயிட்டை விட கீழே இறக்கும்போது ப்ரீத் இன். அப்போ தான் வந்து நம்ம மசில் எல்லாத்துக்கும் வந்து ஆக்சிஜன்லாம் வந்து கரெக்டாக இதாகும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஒர்க் அவுட் வந்து போத் ஆம் ஹேமர் கர்ல் பண்ண போகிறோம். இது வந்து ஹேமர் வந்து 4 ஆர்ம் ப்ளஸ் ஷார்ட் ஹெட்டும் ஒர்க் அவுட் ஆகும். பீக் ஓவரால் பீக்காக பைசப்ஸ் வச்சுருக்கவங்க வந்து நம்ம பைசப்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தால், அதாவது லென்த்து கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க பைசப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 4 ஆர்ம்லேருந்து பைசப்ஸ் கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து தள்ளியே இருக்கும், பீக்காக இருக்கும். அது பார்க்குறது நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம இதை இந்த ஹேமர் கர்ல் போட்டால் அந்த பைசப்ஸ் கொஞ்சம் லெங்க் கிடைக்கும். ஹேமர் கர்ல் போடும்போது என்ன ஆனோன்னா 4 ஆர்மும் ஒர்க் அவுட் ஆகும். 2:4 அதே மாதிரி தான், 1-2, 1-2-3-4 அந்த ஸ்பீடில் தான் பண்ணணும். ஓகே, நம்ம வெயிட்டில் விடும்போது 1-2-3-4 எஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டானா பண்ணால் மசில் ஃபீலே இருக்காது, மசில் ஒர்க் அவுட்டும் ஆகாது. நம்ம இந்த இந்த ஸ்பீடில் பண்ணோன்னா 1-2, 1-2-3-4 அந்த ஸ்பீடில் பண்ணோம்னா நம்மளுக்கு மசில் கெயினிங் நல்லாவே தெரியும். தம்பிளில் வந்து பிடிச்சிருக்க கிரிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம 4 ஆர்மும் நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம பைசப்ஸ் வந்து எப்போவுமே வந்து வார்ம்லேயே இருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம். சம்மர் டைம்லாம் வந்து வாட்டர் இன்டேக் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். 3வதாக பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து ப்ரீச்சர் கர்ல். இதை வந்து மேனுவலாகவும் பண்ணலாம், டம்பிளில் பண்ணலாம், தென் பார்பலில் பண்ணலாம், தென் கேபிள்லையும் இதை வச்சு பண்ணலாம். நம்ம ப்ரீச்சர் கர்ல் வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சேர் போட்டு தென் அதில் உட்காந்து நம்ம நீ இருக்குல்ல, நீயில் வந்து ட்ரைசெப்ஸை சப்போர்ட் பண்ணி நம்ம அப்படி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப ஹெவி வெயிட்லாம் போட முடியாது. ப்ரீச்சர்களுக்கு ஹெவி வெயிட் போட முடியாது. ஹெவி வெயிட் போட்டால் போஸ்டர் ராங்காக போயிடும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மீடியமான வெயிட்டு வச்சு அந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, சேம் இதுவும் அந்த ஸ்பீட் கரெக்டாக இருக்கணும். 1-2, 1-2-3-4 அந்த இதில் தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அப்போ தான் அந்த மசில் ஒர்க் அவுட் கரெக்டாக ஆகும். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து வீக்கர்ல். இதுவும் பைசப்ஸ் தான்.
இந்த ஒர்க் அவுட் வந்து நான் மோஸ்ட்லி நார்மலாக ஜிம்மில் யாரும் பண்ண மாட்டாங்க, பட் இது வந்து நல்லா ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட். இது பண்ணால் நல்லா பைசப்ஸ் செம பம்ப் ஆகிடும். தென் இது பண்ணும்போது போஸ்டர் கரெக்ஷன் ஆகும், பேக்கில் வந்து நல்லாவே பெயின் தெரியும். நம்மளோட கையை வந்து லேட்டரலாக வைக்கும்போது நம்ம பேக் ட்ரெபீசியஸ் லேட் அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பெயின் தெரியும். ஏன்னா நம்ம அந்த மசில்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணுவோம், செஸ்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணுவோம். போஸ்டர் ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்ஸ் அதை போஸ்டர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம ஷோல்டருக்கு எப்படி ஹெவி வெயிட் போட்டு லேட்டரைஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுக்கு வந்து ஹெவி வெயிட்லாம் வச்சு நம்ம ட்ரை பண்ண வேணாம். இந்த போஸ்டரில் ஒர்க் அவுட் பண்ணாதனால பைசப்ஸ் பெருசாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இந்த போஸ்டரில் நம்ம வந்து ஹெவி வெயிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட வேணாம். இதில் வந்து 5 kg 5 6 இதுவே போதும். 5 6 வச்சு நீங்கள் ஒரு 15 ரேப்ஸ் பண்ணால் நல்லா ஒரு கெயின் தெரியும். அந்த கெயினிங் வந்து அன்றைக்கே தெரிஞ்சிடாது, 1 week or 2 weeks தெரியும். சேம் இதுவும் வந்து அந்த ஸ்பீடில் தான் பண்ணணும். 1 2 1 2 3 4 ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம 5th பண்ண போகிறது வந்து ரிவர்ஸ் கர்ல். இதுவும் லைட்டாக ஹேமர் மாதிரி தான் வரும். இது ஷார்ட் ஹெட்டுக்கு ரிவர்ஸ் கர்ல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபோர் ஆர்மும் வந்து ஃபீல் ஆகும். இப்போது வீட்டில் இருந்து பண்ணுறக்காக தான் இந்த ஒர்க் அவுட்லாம். நம்ம ஜிம்மில் போய் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரி நிறையா ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம், கேபிள்ஸ் நிறையா வேரியேஷன்லாம் பண்ணலாம். பட் இதை நம்ம வீட்டிலேருந்து பண்ணும்போது இந்த 4 ஒர்க் அவுட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பம்பிங் தெரியும், பைசப்ஸ் கெயினாக இருக்குது, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து லைக் அட்டாளின்னு சொல்லுவாங்க, அட்டாளிலாம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு சின்னப்ஸ் பண்ணிக்கலாம். சின்னப்ஸ் பிஃபோர் ஒர்க் அவுட்டும் சரி ஆஃப்டர் ஒர்க் அவுட்டும் சரி அதை நீங்கள் ஒரு சின்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டில் சின்ன பண்ணும்போது உங்கள் பைசப்ஸ் நம்ம செமையாக வார்ம் ஆகிடும், தென் பம்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா நல்லாவே நல்லா கெயின் தெரியும். ஓகே, நம்ம ரிவர்ஸ் கர்ல் பண்ணுறோம். இது வந்து 4 arm தென் ஷார்ட் இருக்குது. ப்ரைமரி 1 2 1 2 3 4 அந்த ஸ்பீடில் தான் பண்ணணும். இந்த ரிவர்ஸ் கர்ல் பண்ணும்போது வந்து வெயின்ஸ் நல்லாவே இதாகிடும், லைக் பம்ப் ஆகிடும், நரம்பெல்லாம் நல்லா புடச்சிட்டு வெளியே வந்துடும். எஸ், ரிவர்ஸ் கால் பண்ணும்போது ட்ரைசப்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் நம்ம கீழே விடுக்கும்போது நம்ம ட்ரைசப்ஸ் டைட் பண்ணுவோம். கீழே விடும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிராம்ப்லாம் ஆச்சுன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். வீக் அவுட் பண்ணும்போதுலாம் கண்டிப்பாக கிராம்ப் ஆகும், ஷோல்டர்ஸில் நெக்லெலாம் கிராம்ப் ஆகும். ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சே ஆகணும். இப்போ நம்ம வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒர்க் அவுட்டு. நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பாடியில் ஸ்வெட்டிங் ஹெவியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வாட்டர் எடுக்கிறது ரொம்ப பெட்ரு. எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் போஸ்டர் ரொம்ப முக்கியம். போஸ்டர் வந்து லோ வெயிட் போட்டாலும் போஸ்டரோட ஒழுங்காக பண்ணோம்னா அந்த ஒர்க் அவுட்டுக்கு நல்லா ஃபீல் தெரியும், தென் மசில் கெயின் பண்ணுறதும் நல்லா ஃபீல் ஆகும். ஹெவி வெயிட்டை போட்டு போஸ்டரே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட்டு, மசில் இன்ஜுரி தான் ஆகும், நம்மளுக்கு போஸ்டர் ப்ராப்ளமும் வரும். ஓகே, ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கலாம், அது போய் படிக்கும் வர முடியாது. அதேதான் மூணு மூணா அடி, இல்ல நாலு நாள் போக முடியுமா? போலாமா? இருங்க இருங்க, அத நானே ஈஸியா அவசர போலாமா? Okay, 3, 2, 1.